மாற்று இருந்தால் கையெழுத்தாலும் எதிர் வரிசையினில் போர்க்குரலாலும் தமிழர் வாழ்வில் ஒளியேற்றிய முத்தமிழறிஞர் கலைஞரின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை அனுசரிக்கும் வேளையில் அவரின் மகத்தான சாதனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்போம் என திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் சுமார் 50 ஆண்டுகாலம் தலைவராக திமுகவை வழிநடத்தி மாபெரும் மக்கள் இயக்கமாக கட்டி எழுப்பியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றும் அவர் நம்மை எல்லாம் சொல்லொன்னா துயரில் தவிக்கவிட்டு சென்று 2 ஆண்டுகள் உருண்டோடி விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தலைவர் அடிக்கடி சொல்வது போல் நம் உயிரிலும் உணர்விலும் கலந்துவிட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் இன்றும் நம்முடன் தான் இருக்கிறார். அவர் முன்னெடுத்த பணிகள் நம் எல்லோர் மனதிலும் விதைக்கப்பட்டு நாமும் அவர் வழியில் செயல்படுகின்றோம் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் தலைவரின் வழிகாட்டுதல் அறிவுறுத்தலின்படி முத்தமிழறிஞர் கலைஞரின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்க தயாராகி வருவதாகவும் தமிழ் சமூகம் ஏற்றம் பெற தன் வாழ்நாளையே காணிக்கையாக தந்த முத்தமிழறிஞர் கலைஞரின் நினைவு நாளில் அவர் நிகழ்த்திய மகத்தான மக்கள் பணிகளை சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். கலைஞரின் பணிகளை மக்கள் நன்கு அறிவர் என்றாலும் அதனை நினைவுபடுத்த வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாகும் என உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். கலைஞரின் நினைவு நாளான August 7 இளைஞரணி தம்பிமார்கள் கலைஞரின் புகைப்படங்களை பொது இடங்களில் வைத்து மாலை அணிவித்தும் மலர்களால் அலங்கரித்தும் மரியாதை செய்ய வேண்டும் என அன்புடன் கேட்டுக் கொள்வதாக கூறியிருக்கிறார். கலைஞரின் சாதனைகளை விளக்கும் பதாகைகளை கைகளில் ஏந்தி நினைவு நாள் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் பதாகைகளை கலைஞரின் புகைப்படத்துக்கு அருகே மக்கள் பார்வைக்கு வைப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். கலைஞர் என்னும் மாபெரும் தலைவர் தான் ஏற்றுக்கொண்ட சமூக நீதி வழியிலான பணிகள் மூலம் எண்ணிலடங்கா சாதனைகளை நம்மிடம் விட்டுச் சென்றுள்ளார். அவரின் பெருமைகளை பரவலாக அனைவரும் அறியும் வகையில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முன்கள வீரர்களான சுகாதார பணியாளர்களுக்கும் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்கும் முத்தமிழறிஞர் கலைஞரின் நினைவு நாளில் முடிந்த நலத்திட்ட உதவிகளை வழங்குமாறு திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.